கோவையில் 3 மணி நேரத்தில் தொடர்ந்து 17 கிலோமீட்டர் கையில் சிலம்பம் சுற்றியபடி ஓடி சிலம்பம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் 6 வயது சிறுமி. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அறிவரசன் சங்கீதா தம்பதியின் 6 வயது மகள் கவிஸ்ரீ. அப்பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வரும் இந்த சிறுமிக்கு சிலம்பம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருந்ததால் சிறு வயது முதல் முறைப்படி அருகில் உள்ள முல்லை தற்காப்பு பயிற்சி கழகத்தில் சிலம்பம் கற்று வந்துள்ளார். இந்நிலையில் சிலம்ப கலையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறுமி கவிஸ்ரீக்கு சிலம்பம் சுற்றுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதற்காக கடந்த சில நாட்களாக பயிற்சி மேற்கொண்ட சிறுமி கவிஸ்ரீ அருகில் உள்ள மைதானத்தில் தனது கையில் சிலம்பம் சுற்றி கொண்டே 17 கிலோமீட்டர்கள் தூரம் ஓடி சாதனை படைத்தார். 3 மணி நேரத்தில் சாதனை செய்த சிறுமியின் இந்த சாதனையை இந்திய உலக சாதனை புத்தகத்தின் நடுவர்கள் பிரகாஷ் ராஸ் கண்காணித்தார். தொடர்ந்து 17 கிலோமீட்டர் ஓடி சிலம்பம் சுற்றிய சிறுமியின் சாதனையை இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் அங்கீகரித்து சிறுமிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர். என் பேர் கவிஸ்ரீ. நான் ஒரு கை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒரு கையில் சிலம்பு சுத்திட்டே ஓடுறேன். உலக சாதனை பண்ணியிருக்கேன். மாஸ்டருக்கும் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. பொண்ணு பேர் கவிஸ்ரீ. இன்னைக்கு அவன் 3 கிலோமீட்டருக்கு ஒரு கையிலே கிளம்பு சிலம்பு சுத்திட்டு உலக சாதனை பண்ணியிருக்கிறான். அவருக்கு சின்னப்பிள்ளைந்தே அதில் விருப்பம் இருக்கனால நாங்கள் அதில் சேர்த்து விட்டுருக்கோம். மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அவளை ரெடி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தற்காப்பு கலை பயிற்சியாளர் பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன். எங்களோட அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் சின்னப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த உலக சாதனை வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 6 வயது சிறுமி கவிஸ்ரீ அப்படிங்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 3 மணி நேரம் வந்துட்டு ஓடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கம்பு சுற்றி உலக சாதனை பண்ணியிருக்காங்க. 17 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடிச்சிருக்காங்க 3 மணி நேரத்தில். இதை ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரங்களாக வந்துட்டு